கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான இரவு வேளையில கர்த்தருடைய வார்த்தையை காலையிலும் மாலையிலும் அவரையே நாம் நினைக்கத்தக்கதாய், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில தியானமாய் இருக்கும்படியாய் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தியானத்திற்கு நாம் போவதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி நம் தேவனை நம் நோக்கி பார்க்கலாம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, எங்களை ஆலயமாக மாற்றி எங்களுக்குள்ளே வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களை உணர்த்தி கரம் பிடித்து எங்கள் கண்களிலே உம்முடைய தயை கிடைக்க பெற்று ஒவ்வொரு நாளும் உம்முடைய சிந்தனைகளிலே எங்களுடைய முழு ஆவியையும் ஆளுகை செய்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த அருமையான இரவுகளிலும் கூட நீங்க பேச நாங்கள் கேட்க எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம், ஆண்டவரே நாங்கள் உண்மை பின்பற்றி வருகிற ஒரு அனுபவம், வேத வசனம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே அன்றைக்கு தெசலோனிக மக்கள் மற்ற மக்களை விட அவர்கள் குணசாலிகளாய் இருந்தார்களே. இன்றைக்கு இதை கேட்கிற மக்கள் குணசாலிகளாய் ஆண்டவரே வார்த்தையினாலே நாங்கள் குணமடைய, வார்த்தையினாலே நாங்கள் செழிப்படைய, வார்த்தையினாலே எங்கள் வாழ்க்கை மேம்பட, எங்கள் சூழ்நிலைகள் மாற்றப்பட எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பேசுங்க ஐயா, நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு நீர்தான் ஒரு நல்ல ஆசிரியராக, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல, ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிற தாயானவள் எப்படி சொல்லுகிறாளோ அது போல எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறீர். நல்ல ஒரு போதகர் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். வாழ்க்கையில விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இருக்கிறது. இந்த மூன்றிலும் எது பிரதானம்? அன்பே பிரதானம். அன்பு இல்லை என்று சொன்னால் ஆயிரம் இருந்தும் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிறது. ஆயிரங்கள் வரங்களை பெற்றிருக்கலாம், ஆயிரம் நிலைகளிலே நாம் வளர்ந்திருக்கலாம், ஆனால் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதை அடிப்படையாக கொண்ட ஒரு பாடலை பாடுவோம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். அன்பே பிரதானம்
மாலை சுட கொடுத்தாலும் பணிய வந்தார் பயனதில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் ஆமென் ஆமென் தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே அன்பு வெளிப்படும். ஏனென்றால் அன்பின் சொருபி நம்முடைய தேவன். இந்த அன்பின் பிரதானமான வெளிப்பாடாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் அன்பின் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க, ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்க நாம் காத்திருக்கிறோம். அவருக்கே மகிமை உண்டாவதை. இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். ரோமர்களின் நிறுவ முதலாம் அதிகாரம் முழுவதுமாக ஓரளவிற்கு நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே இறுதியான ஒரு வசனத்தின் ஒரு வரிகளை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் 32 வசனம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் 23 விதமான சுவாபங்களை மேற்சொல்லிய அப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று நம்ம எல்லாரும் அதுல இருக்கிறமா பாத்துக்கங்க. இல்லைன்னா ஜீவனுக்கு நம்ம உட்படவர்களா மாற வேண்டும். ஜீவனுக்கு உட்பட மரணத்திற்கு பாத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறவர்களுமா இருக்கிறார்கள். இதுல இந்த தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பு எனக்கு அருமையான கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையில தேவன் தீர்மானித்திருக்கிற நீதியான தீர்ப்பு என்ன? உலகத்தில பார்க்கும் பொழுது, வேதத்திலும் பார்க்கும் பொழுது ரெண்டு விதமான தீர்ப்பு இருக்கு. ஒன்று ஆக்கினை தீர்ப்பு, இன்னொன்று நீதியான தீர்ப்பு. இன்றைக்கு தீர்ப்பு என்றால் நியாய தீர்ப்பு என்று இருக்கிறது. அதிலே ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது, நீதியான தீர்ப்பு இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத வசனத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஒன்று ஒரு செயலை செய்யும் பொழுது அது ஆக்கினையாக முடிகிறது, இன்னொன்று அது நீதியாக முடிகிறது. ஏதோ ஒன்றிலே அது செயல்படுகிறதாக மாறுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் செய்கின்ற, நாம் பேசுகின்ற, நாம் பார்க்கின்ற நம்முடைய செயல்கள் எல்லாம், நாம் படிக்கின்ற வேதம் கொடுத்திருக்கிற சத்திய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு தீர்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறது, ஒரு தீர்ப்பை அறிவிக்கிறது என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 16:7 வசனம் சொல்லுகிறது, சர்வ வல்லவரின் நியாய தீர்ப்புகள் சத்தியமும் உத்தமமாக அது நீதியுள்ள வகையிலாக இருக்கிறது. வாசிங்கள், பலிபீடத்தில் இருந்து நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். வேதம் சொல்லுகிறது, வேதம் தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, அது சத்தியத்தின்படி இருக்கும். ஏனென்றால் சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொண்ட நாள் முதல் கொண்டு அது நமக்குள்ளே அது வேலையை செய்து அது பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. சத்தியத்தை என்றைக்கு அறிந்து கொண்ட நாள் முதல் அது நமக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. என்ன நீதியான தீர்ப்பு? சத்தியத்தின்படி தீர்ப்பு இருக்கும். ஏனென்றால் தேவன் சத்தியவரராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் சத்தியமுள்ளவைகளாக இருக்கிறது. அதை கேட்கிறவர்கள், அதை அனுபவிக்கிறவர்கள் சத்தியமுள்ளவர்களாக இருக்கிறபடினால் சத்தியத்தின்படி தீர்ப்பு இருக்கும். இதுல எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாது. யாரா இருந்தாலும் தீர்ப்பு ஒன்றுதான். தேவனுக்கு விரோதமாய், தேவன் மன்னிக்கிற தேவன், அதுக்கு விரோதமாய் யாரா செஞ்சா அதுக்கு ஆக்கினை தீர்ப்பு தான். தேவன் மன்னிக்கிற தேவன், ஆக்கினை தீர்ப்பு செய்கிறவர் அல்ல. யாராவது இதற்கு விரோதமாய் பேசினா அதற்கு விரோதமான தீர்ப்பு அவர்களுக்கு உண்டாகிறது. தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நியாய தீர்ப்புகள் அல்லது தேவனுடைய தீர்ப்பு அல்லது ஆக்கினை தீர்ப்பு இன்றைக்கு நாம் அநேக காரியங்களிலே செயல்படுகிறவர்களாக. 2 கொரிந்தியர் 3:9 வசனம் என்ன சொல்கிறது நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:9 ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம். இங்கே நாம் இன்றைக்கு அநேகர் ஊழியம் செய்கிறார்கள். இந்த ஊழியத்தில ஆக்கினை தீர்ப்பு செய்கிற ஊழியங்கள், இன்னொன்று நீதியை கொடுக்கின்ற ஊழியம். சில பாத்தீங்கன்னா தீர்ப்பை சொல்லுவாங்க, நீ உருப்பட மாட்டே, உன் வாழ்க்கையில நீ அவ்வளவுதான், தேர மாட்டே, நீ வந்து இருளின் ராஜ்யத்துல இருக்கிற, இனி நீ தேவனை விசுவாசிக்கல, உன் வாழ்க்கையில அவ்வளவுதான், நீ பிழைக்கிறதுக்கே வழி இல்லை. இது தீர்ப்பு அல்ல, இது ஊழியம் அல்ல. இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். இப்படித்தான் இருந்தது பழைய உடன்படிக்கை.
பழைய உடன்படிக்கையில் இருந்த அந்த தீர்ப்பை தேவன் மாற்றி இருக்கிறார். எடுத்து கொள்ளுகிறதாய் இருந்தது ஒரு மனிதனை, நீ பாவி ஆகவே நீ சாவாய், பாவத்தின் மரணம் சம்பளம் பாவம் மரணம் என்ற தீர்ப்பு இருந்தது. ஆனால் தேவன் நியாய தீர்ப்பு சிலுவையில் நடந்த பொழுது என்ன ஆயிற்று? அந்த மரணம் என்கிற தீர்ப்பு நீதியாக மாறி பாவத்தின் சம்பளம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமாக இருந்ததினாலே அந்த மரணத்தினால் நித்திய வாழ்வு நமக்கு கிடைத்தது. அந்த இன்றைக்கு ஒருவன் பாவியாய் இல்லை, பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வழி இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் ரத்தத்தால் கழுவப்படும் பொழுது அவன் நீதியை பெறுகிறான். நீதியான தீர்ப்பு அவனுக்கு வழங்கப்படும். என்ன தீர்ப்பு? நீதிமான் அல்லது நித்திய வாழ்வு ஜீவனுக்கு உட்பட்டவனாக இருக்கிறான். அருமையான தேவசனமே, இந்த வார்த்தைகளை நாம் தெளிவாக புரிந்து இன்னைக்கு ஊழியம் செய்கிறோம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க, கணக்கு போட்டு இருப்பாங்க. இவர் இப்படி பேசுறாரு, இவருக்கு இவ்வளவு மார்க்கு, இவர் இதை பத்தி பேசுறாரு, இவர் இதையே தான் பேசுறாரு, இவர் எப்ப பார்த்தாலும் குறை சொல்றாரு, இவர் எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாத ஒரு செழிப்பே பேசுவாரு, இவர் கிரேச பேசுவாரு ஆனா கடைசியில கையை நீட்டுவாரு. இப்படி பல குற்றங்கள் பல ஊழியங்கள் இன்றைக்கு பேசப்பட்டு வருகிறது, எல்லாரும் அறிந்தது தான். ஆனால் வேதம் சொல்லுகிறதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறை வாசிங்கள், இது எப்படிப்பட்ட ஊழியம்? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம், எப்படி நீதி செய்கிற ஊழியம் என்ன என்பதை தெளிவாக நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 3:9 வாசிங்க. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிறதான ஊழியம் மகிமையுள்ளதாயிருந்தால், இது பழைய உடன்படிக்கையை குறித்து பேசிக் கொண்டு வரும் பொழுது இங்க சொல்லுகிறார், பழைய உடன்படிக்கையில நீங்கள் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியமாக அது இருக்கிறது, அது அதுவே மகிமையுள்ளதா இருக்குமானால் நீதியை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து என்ற ஒருவராலே அவருடைய நீதியினாலே நம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோமே, இந்த நீதிக்குரிய ஊழியம் இருக்கிறதே, இது எத்தனை மகிமையான ஊழியம். ஆகவே மற்றவர்களை வாழ வைக்கிற வாழ்வு, மற்றவர்களை தூக்குகின்ற வாழ்வு, மற்றவர்களை வாழ வழி செய்கின்ற ஒரு வாழ்வு, நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போகிற ஒரு வழிதான் என்னது? நீதியை செய்கிற ஊழியம். அதிக மகிமையுள்ள ஊழியம் அல்லவா இது? ஆக 1 கொரிந்தியர் 11:29 நான் வாசிக்கலாம். இது ஆக்கினை தீர்க்க கொடுக்கக்கூடிய ஊழியங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழைய உடன்படிக்கையில, புது உடன்படிக்கையில வந்தவர்கள் கூட இன்றைக்கு திருவிருந்து என்கிற ஒரு அமைப்புல நாம் போகும் பொழுது சில சொல்லுவாங்க, தகுதியா இதுக்கு வேணும், தகுதி இல்லாதவங்களுக்கு தானே திருவிருந்த. இங்கே பாக்குறோம் இதுல ஒரு தகுதி, நம்ம எந்த தகுதியும் ஆக முடியாது, இயேசு கிறிஸ்து என்ற ஒருவராலே நாம் தகுதியாக்கப்பட்டு இருக்கிறோம். இதை நாம் அறியாமல் அந்த திருவிருந்த குறித்து சொல்லும் பொழுது ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாகி மரித்தார்கள் என்ற ஒரு தீர்ப்பை அந்த வசனத்துல நான் வாசிக்கலாம். 11:21 தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். என்னன்னா இப்ப சாப்பிடுறோம், இது எதுக்கு சாப்பிடுறான்னு கூட தெரியாம சாப்பிட்டு வாழ்க்கையில பலவீனமா இருந்து வியாதியா இருந்து சில செத்தே போயிட்டாங்க பாருங்க. இது வாழக்கூடிய வாழ்வழிக்கக்கூடிய ஒரு புது வழி, அவருடைய சரீரத்தின் வழியாக. எபிரேயர் 10:19 சொல்லுகிறது, வாழ்வழிக்கும் ஒரு புது வழியை அவருடைய சரீரத்தின் வழியாக புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை தேவன் ஏற்படுத்தினார். இன்றைக்கு மதங்களாக மாறி போயிருக்கிறது. ஒரு மார்க்கம் கிறிஸ்தவம் என்பது, இந்த மார்க்கம் என்பதை அறியாமல் மதமாக இருக்கும் பொழுது மனிதன் மதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களிலும் தேவனுக்கு மகிமை கொடுக்காமல் தனக்கு மகிமை ஏற்படுத்தி கொண்டு இப்படி இருக்க வேண்டும், இப்படி தகுதிகள், இதற்கு ஒன்று உண்டு, இதற்கு நீ மேலானவன், நீ போதகர், விசுவாசி என்கிற அந்த பிரிவினைகள், அத டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, அது மாத்திரம் காசு கொடுத்தா அதிகமா அவர்களுக்கு நேரங்கள் செலவு பண்ணுவது, காசு இல்லாத ஏழைகளை ஒரு மாதிரி நிதானிப்பது, இப்படிப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் இன்றைக்கு நடைமுறை வழியிலே நாம் காண்கிறோம். இதை இங்கே பார்க்கும் பொழுது ஒருவன் அபாத்திரமாய் திருவிருந்து கை கொள்றான்.
என்னத்துக்கு இது திருவிருந்து எடுக்கிறோம்னு கூட தெரியாம, அதனால எனக்கு என்ன பலன் என்று கூட தெரியாமல், இதனால் வியாதி இல்லாமல் வாழ முடியும் என்றும் தெரியாமல், வியாதிக்கான பரிகாரம் சிலுவிலே நடந்தது என்பதை நாம் புரியாமல், அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்கிற வார்த்தையை நாம் நினையாமல், வியாதியோடு கூட ஆண்டவரே நான் என்ன பாத்திரம் இல்லப்பா, எனக்கு தகுதி இல்லப்பா என்று சொல்லி நாம் அதில் கலந்து கொண்டோம். அநேகர் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக மாறி போகிறார்கள். காரணம், தேவனை குறித்த அறிவை சரியாக அறியாததினாலே. நாம் அறிய வேண்டிய பிரகாரம் அறிய வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 8:12 நாம் வாசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு அறிய வேண்டிய பிரகாரம், தேவன் ஏன் மரித்தார், அம்மா சிலுவையில என்ன நடந்தது, அங்கே நடந்த நிகழ்வுகள்னால என் வாழ்க்கையில என்ன பலன், சிலுவையில நடந்த அந்த செயல் மூலமாய் இலவசமாய் கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கு என்ன என்பதை நாம் அறியாமல் இருப்போமானால், திருவிருந்தி எடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்கிறோமே. அதைத்தான் நான் இங்கே சொல்ல, சிலர் இதை அறியாமல் பலவீனமாய் இருந்தார்கள், சிலர் வியாதிப்பட்டிருந்தார்கள், சிலர் மரித்தே போய்விட்டார்கள். என்ன கொடுமையான ஒரு வாழ்க்கை. ஆனா இதே பிரசங்கத்தை ஒரு அநேக போதகர்கள் பேச நான் கேட்டிருக்கிறேன். என்னன்னா, அபாத்திரமா கொடுத்த கர்த்தர் உன்னை அடிப்பா, அவ்வளவுதான், நீங்கள் அபாத்திரமா எடுத்ததுனால் உங்களுக்கு கை கால் விழுந்து விடும், உங்கள் பிரச்சனைகள், நீங்கள் வியாதிப்படுவீர்கள், நீங்கள் செத்து போவீர்கள். திருவிருந்து ஒரு மனிதனை கொல்லுமா? ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் வேலூர்ல இருக்கிறாரு, அவர் பேசின செய்தி இன்னைக்கு கேசட்ல நான் இருக்குது. என்னன்னு திருவிருந்தே ஒரு மனுஷனை கொல்லுமாமே, பாருங்க என்ன என்ன ஜாக்கிரதையா நம்ம அதுல கை கொள்ளணும். திருவிருந்தே ஒரு மனுஷனை கொல்லுதுங்க, எங்க திருவிருந்து எப்படிங்க கொல்லும்? திருவிருந்து மனிதனை வாழ வைக்க, நாம் இந்த உலகத்துல வியாதி இல்லாமல் வாழ்வதற்காக அவரை நினைக்கிறோம். எங்க ஒரு ஒரு ஆகார சாப்பிடறோம், அது அதுல நம்ம அழிவு என்று சாப்பிடுமா? அழிவு அருமா? அழிவுக்கா சாப்பிடுறோம்? கிடையாதே. ஆரோக்கியம் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான விட்டமின் இருக்குதுன்னு சொல்லி நம்ம உணர்ந்து நான் சாப்பிடுறோம். நம்மளுடைய சரீரத்துக்கு விரோதமான அழியக்கூடிய பொருள்களும் இருக்குது. ஆனா தேவன் அவர் எங்க தொட்டாலும் அன்புங்க. அவரு என்ன நினைக்கணும், நினைச்சாலே உனக்கு உயிர் வரும்ன்றதுதான் அவர் என்ன நினைங்க அப்படின்னு சொன்னாரு. அது எதை வேணா நினைக்கலாம், இன்னைக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான். ஒரு சில டாக்டரின் வேதத்துல இந்த எழுத்து இப்படி இருக்கிறது. அவர் சாயங்காலமான பொழுது, அப்ப சாயங்காலம் தாங்க எடுக்கிறது கரெக்டு. அவர் வாரந்தோறும் அதிகாலையிலே, அப்புறம் வாரத்தின் முதல் நாள் அப்படி, அப்ப வாரத்தின் முதல் நாள்ல தாங்க எடுக்கணும் திருவிருந்து. இப்படி பல திட்டங்கள் மனிதனுடைய முயற்சியில செய்கிறோம். இதையெல்லாம் நினைச்சா போதுங்க, அவர் நம்மை வாழ வைக்க சிலுவையில சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை நினைக்க வேண்டும் மனதில். எனக்கு சிலுவையிலே பாவங்கள் பரிகரிக்கப்பட்டது, நான் பாவி அல்ல. அதையே சொல்ல மாட்டேன் நான் பாவி ஆண்டவரே, பாவியான என் மேல் கிருபி ஆயிரும், திரும்ப நம்ம என்ன பண்ணோம், எனக்கு என்னை மன்னியும். ஒவ்வொரு வாரமும் மன்னிப்பு, வருஷா வருஷம் மன்னிப்பு. எத்தனை வருஷம் தான் அப்பயோ, நீ அப்பதான் பாவியில இருந்து நீங்க நீதிமானம் மாற போறோம். மாறியாச்சே, சிலுவையில நடந்த நிகழ்வு இப்படி. அந்த தீர்ப்பு நாம் வழங்கக்கூடாது, தீர்ப்பை நாம் அறிய வேண்டும். சிலுவையில நடந்த தீர்ப்பு என்ன? பாவியா இருந்தவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவன் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது, பாவத்துக்கு செத்து அவன் நீதிக்கு பிழைப்பதினாலே, ஜானசாலம் என்ற உடன்படிக்கையிலே அவன் நீதிமான் என்று வேதம் தீர்ப்பு வழங்குகிறது. நீ நீதிமான், வாழ்க்கையில வெற்றி என்கிற தீர்ப்பு வழங்குகிறது, வாழ்க்கையில சுகம் என்கிற தீர்ப்பு வழங்குகிறது, ஐஸ்வர்யம் என்கிற தீர்ப்பில் தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த 1 கொரிந்தியர் 11:29 சொல்லுகிறது, திருவிருந்து ஒரு மனிதனை வாழ வைக்க, அதை அறியாமல் இருந்தால் நீங்கள் ஆக்கினி தீர்ப்புக்கு கடந்து செல்கிறீர்கள். அறிந்தால் ஆசீர்வாதம் அழியவில்லை, அறியாமல் போனால் அழிவுதான தாங்க. என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாக அழிந்து செத்தே போறாங்கன்றாரு ஓசியா 4:6. அது மட்டுமா, ஏசை 5:13 என்ன சொல்லுகிறது? என் ஜனங்கள் அறிவில் அமைந்தால் சிறைப்பட்டு போகிறார்கள். சிறையான வாழ்க்கை, அடிமையான வாழ்க்கை, மற்றவன் கீழே வேலை செய்கிற ஒரு அடிமை வாழ்க்கை. என அறிவு இல்லை, எனக்கு இவ்வளவுதான் தகுதி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி மூலத்தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம பயன்படுத்தல. சில விஷயங்கள்ல நம்ம கீழே இருக்கும், சில எப்படியா தடையாது கண்டுபிடிச்சு பெரியால அவங்க தானுங்க அப்படி வச்சிருக்கிறாரு வேதம். அப்படித்தானே சொல்லுகிறது, என் ஜனங்கள் கீழ்ப்படியாததினாலே இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். வேத வசனத்துக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது வசனம் இப்படி சொல்லுதுங்க, நீங்க இத்தனை வருஷமா இதே பேசிட்டீங்க, இப்ப இந்த வசனம் கொடுங்கல் அப்போது கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்து கொடுங்க அப்போ கொடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், அப்ப நீங்க தான் கொடுக்கணுமா? நான் கொடுக்கக்கூடாதா? நான் வாங்கிட்டே இருக்கிறதா? எல்லாருக்கும் தானேங்க. அது தேவன் யாருக்கு சொன்ன? சீசர்கள் தானே சொன்னாரு. அப்ப சீசன் தானே கொடுக்கணும். அப்ப ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சீசர்கள் தானே, எல்லாரும் கொடுக்கணும் இல்லையா? எல்லோரும் தர்ம பிரபுக்கள் தானே, எல்லோரும் வாரி வழங்கணும் இல்லையா? ஒன் சைடு அல்ல,
தேவனுடைய வார்த்தை நாம் நிதானித்து அறிந்து பகுத்தறிந்து ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம், நீதி கொடுக்கக்கூடிய ஊழியம். எங்கே தீர்ப்பு எப்படி வழங்கி இருக்கிறது, வேதம் என்ன தீர்ப்பு நமக்கு கொடுக்கிறது, எப்படியாக இருந்த ரோமர் 2:2 ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், வாசிக்கலாம். நியாய தீர்ப்பு எப்படி இருக்கிறதா நமக்கு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று. சத்தியத்தின்படி இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனுஷன் ஒவ்வொன்றும் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. நீ அவ்வளவுதான் தேர மாட்ட, நீ சைன் ஆக மாட்ட, யாருங்க சொல்றது அது? ஒரு ஊழியக்காரன் வாயில வரலாமாங்க அது? யோசிச்சு பாருங்க. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளிதாங்க சத்தியம். எந்த மனிதனையும் மாற்றுகிற ஊழியம் தான் ஆண்டவருடைய ஊழியம். அதுதாங்க நீதி கொடுக்கிற ஊழியம். ஆக்கினை தீர்ப்பு அல்ல. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிறது பிசாசு. ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பது தேவன் அல்ல. இது நீதியான தீர்ப்பு அங்க வழங்கிவிட்டது. ஏற்கனவே நிரந்தரமாக இருக்கிறது. இப்படி போனா நீதியான தீர்ப்பு தாங்க. அறிய வேண்டிய பிரகாரம் அறிஞ்ச ஆசீர்வாதங்க. கொஞ்சம் ஆரம்பத்துல நல்ல ஃபாஸ்டா போ, ஸ்லோவா போயிட்டு கடைசியிலயும் ஸ்லோவா போனா தோத்துருவோம். கொஞ்சம் வந்தவனே நாலேஜ் வர 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 மேல் மேல் மேல போனங்க. அங்க இன்றைக்கு வேதவசனம் என்ன சொல்லுங்க, நாம் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நமக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. ஒருவேளை நம்ம பாக்குறோம் ஒரு மனுஷனை தீர்ப்பு பண்ணும்போது, அது யோவான் 7:29 நினைக்கிறேன், வாசி பாருங்க. அதுல இன்னைக்கு நம்ம எப்படி தீர்ப்பு செய்யறோம், இந்த வசனத்துல ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறது பாருங்க. யோவான் 7:29 பாருங்க, தோற்றத்தின்படி 24 பாருங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால குடிக்கிறவங்களா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 5:24 நீ இதை பண்ணி பாரு, உனக்கு வந்துட்டே இருக்கும். அது இல்லைங்க, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்வது, தன்னை அர்ப்பணிப்பு. நம்மளால முடியாது, அவர் நம்ம வாழ வைக்கிறாரு. அதனால நம்ம சரியில்லை சரியில்லை சொல்றது முதல் தவறு. நான் யாரனா ஒருத்தர் என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லைன்னா நான் ஆண்டவரே குறை சொல்றேன்னு அர்த்தம். ஒரு மனுஷனை ஒரு சகோதரன் குற்றவாளின்னு சொல்றேன்னா அதை உண்டாக்குனவரே நான் நிந்திக்கிறேன்னு அர்த்தம். இது வேதத்தில் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஏற்றுக்கொள்கிறேன், என் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்க என் வார்த்தை நியாயம் தீர்க்கும் அப்படின்ட்டாரு. அப்போ அந்த வார்த்தை என்ன சொல்லுது, நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், எல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஒருத்தர் நான் குறை சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்னு யார குறை சொல்றேன் நானு? தோற்றத்தின்படி இல்ல, நீதியின்படி நாம் தீர்ப்பு செய்ய வேண்டும். வசனத்தின்படி தீர்ப்பு செய்ய வேண்டும். என்ன வசனத்தை, என்ன நம் என்ன நம் நீதியில் நீதியில் அவர்கள் என்ன மிஸ்டேக் இருக்கிற அது சுட்டி கட்டு சரி இதுதான் நம்ம முடியும். இன்னைக்கு நல்ல ஒரு வாத்தியார் அப்படின்னா என்ன பண்ணும், இந்த சம் போட்டிருக்கிறப்ப இதுல இங்க மிஸ்டேக், இது இப்படி போட்டா இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். நீ கண்டுபிடி, நீ தப்பு 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 10 முறை கணக்கு போட்ட, 10 முறையும் போட்டுட்டே இருந்தா எப்போ எனக்கு, நீ என்ன தான் நீ வாத்தியாரு, நீ என்ன படிச்சீங்க, நீங்க கத்து கொடுங்க இல்லையா. நான் இப்ப படிச்சு நான் ஒரு வாத்தியார் ஆயிட்டேன், கத்து கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் சரியா தெரியல, ஒரு முறை சம் போட்டு சொல்றேன், நான் ஒரு முறை கத்து குடுத்துறேன், தப்பு பண்ணிட்டான், திருப்பி தப்பு தப்பு தப்புன்னு தீர்ப்பு வழங்குறது இல்ல. அது நீதியா அவனை மாத்தணும் இல்லையா. வசனத்தின்படி தன்னை வாழ வைக்கின்ற ஒரு அனுபவம் தானே முக்கியம். அதை தானே வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 13:7-8, எபிரேயர் 11:6, வாக்குத்தத்தங்களை பொறுமையோடு சுதந்திரித்தவர்கள் அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். வேற எதையும் யாரை பார்த்து காப்பி அடிக்காதீங்க, யார் பின்னாடி போவாதீங்கன்றாரு. இப்ப நம்ம யார ஃபாலோ பண்றோம், வார்த்தையை தேவனை தேவன் பின்னாடி நடத்தணும். தேவனுடைய வார்த்தையின் பின்னாடி ஒரு மனிதன் போகும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இங்கே பார்க்கிறோம் தேவன் நீதியானது எப்படி நீதி தீர்ப்பாரு, சத்தியத்தின்படி தான் தீர்ப்பாரு. அவர் தோட்டத்தின்படியே தீர்ப்பு இல்ல. இவங்க பார்த்த நான் அவங்களும் இவங்களும் பேசியிருந்தாங்க, இந்த தீர்ப்பு தோற்றத்தின்படிங்க. ஆகவே இன்றைக்கு நீதியின்படி, நீதியின் வசனத்தின் மீது, வசனத்தின்படி நாம் தீர்ப்பு கொடுக்கிறவர்களாக தேவனே சொல்றாரு. ஒருவரையும் என்ன பண்ணாது, காலத்துக்கு முன்னாடி யாரையும் குறித்து தீர்ப்பு செய்யாதீங்கன்றாரு.
தீர்ப்பு செய்யறது நம்ம இல்ல. இன்னொன்னு பழி வாங்குறது, சில விஷயங்கள் பழி வாங்குறதுக்காக ஒருத்தர் குறைன்னு அவன் குறை மேல குறை சொல்லிட்டே இருக்கு. பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன். நம்ம வேலை என்ன கொடுத்துருக்கிறார், அறிவிக்க சொன்னாரு. நம்ம கத்துக்கினேன், என் நாளைகளில் நிறைய சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன், அதை ஷேர் பண்றேன், புண்ணியங்களை அறிவிக்கிறேன். புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டு ராஜரீகம் ஆசாரியம் கூட்டேன் நம்ம. இது எந்த எந்த தகுதி அடிப்படையில் நான் பைபிள் காலேஜையும் மற்ற இந்த இதுல எக்ஸ்பீரியன்ஸ், நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவன், இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை, தேவ கிருபை கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் பேசுறாரு, ஒவ்வொரு நாளும் கத்துக் கொடுக்குறாரு, ஒவ்வொரு நாளும் கத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனா தேவன் வழங்கின அந்த தீர்ப்புல நல்லா வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நீதி நிமித்தம் ஆக்கினை தீர்ப்பு வந்தது. ஒருவருடைய மரணத்தினாலே அநேகருக்கு நீதியான தீர்ப்பு வந்தது. ஒரு வசனம் வாசிக்கலாம், ரோமர் 5:18-19, ரெண்டுத்தையும் நம்ம வாசித்து முடிக்கலாம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே, ஒரு மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும், எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல. என்னது இது, புரியுதா? ஒரு மனுஷன் யார் அது? ஆதாமே. அப்புறம் ஒரு மனுஷனுடைய ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும், அவன் மீறிட்டாங்க, அவன் தான் தப்பன், அவன் தான் அனுபவிக்க, இல்ல இல்லங்க, எல்லாரும் வரணும். அதனால ஒருவனுடைய மீறுதல், அவன் தப்பு பண்ண, ஆதாம் தப்பு பண்ணா, ஒருவனுடைய மீறுதலினால எல்லாருக்கும் என்ன வச்சு உண்டானது, எல்லாருக்கும் ஆக்கின தீர்ப்பு வந்துருச்சு. ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு, ஜீவனை அளிக்கக்கூடிய நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. உண்டாயிச்சுங்க, நீதியான தீர்ப்பு எனக்கு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து ஒருவராலே நீதி என்ற தீர்ப்பு எனக்கு உண்டாயிற்று. நான் பாவி அல்ல, நான் நீதிமான், நான் குற்றவாளி அல்ல, நான் கண்டிக்கப்படாதவன் அல்ல, நான் தேவனுடைய சபை, நான் தேவனுடைய வீடு, நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய சொந்த உரிமை சொத்துக்கு உரியவன் என்பதை வேதம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தில் வாழ்ந்து அடிமையான வாழ்க்கை போதும் வாழ்ந்தது. யாருக்கும் அடிமை அல்ல. ஒரு காணிக்க கொடுக்கலன்னா அடிமை, காணிக்க கொடுத்தா அடிமை, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஆண்டவருக்கு தன்னை கொடுத்தா போதுங்க. ஆண்டவர் உங்களை ஆண்டவருக்கு தான் அடிமை. ஒரு மனுஷன் வார்த்தைக்கு தான் தாம அடிமை. ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கோ ஒரு மனிதனுக்கோ அடிமைகள் அல்ல. அப்படி என்றால் அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம், அன்பின் ஊழியம் அல்ல. கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படிப்பட்டது அல்ல. ஒருவருக்கொருவர் தாங்கி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இது அன்பின் ஊழியம், இது நீதி தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். அது வாசிங்க அடுத்த வசனம், ஜீவனை அளிக்கின்ற தீர்ப்புக்கு ஏதுவாயிற்று. ஒருத்தர் ரொம்ப முடியலங்க, கஷ்ட வியாதியில இருக்கிறான், இயேசு கிட்ட வந்தான். இந்த இயேசு பத்தி நான் சொல்றேன், அவன் என்ன தீர்ப்பு வழங்குறாரு, நீதியான தீர்ப்பு, சுகம் என்கிற தீர்ப்பு அங்கே வழங்கப்படுகிறது. ஓ, எத்தனை கேடுகட்ட வாழ்க்கை இல்லை, அவரை மாற்றி என் பிள்ளை என்று ரொம்ப நாத்தாடி கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்ட, முஞ்சி போச்சு கதை, என் பிள்ளை என்ற உரிமை கொடுத்துட்ட, சீல் போடுறாரு, பர்சு தாவில விட்ட, இனி எல்லா பாதுகாப்பு தான். ஒன்னும் வர முடியாது, யாருமே கிட்டே நெருங்க முடியுது, எந்த சக்தியும் வர முடியாது. ஒரு தூதனை எத்தனை 1000 பேர் இருக்கும்னா, 12,000 பேர் கொல்ல முடியும்னா, எத்தனை தூதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறா, 1000, 10,000 தேவ தூதர்கள். ஓ, இயேசுவின் நாமத்துல நமக்கு பாதுகாப்பு உண்டு, வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, எல்லாவற்றிலும் இருந்த விடுதலை உண்டு. எனக்கு அருமையானவர்களே, அடுத்த 19 வசனம் வாசிங்க, அதே ரோமர் 5:19, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனால. அங்க வந்து ஒரு மனுஷனுடைய ஆக்கினை, ஒரு மனுஷனுடைய குற்றத்து நிமித்தம் என்னவாச்சு, எல்லாருக்கும் ஆக்கினை, அவன் பாவம் பண்ணாதான் எல்லாருக்கும் மரணம் எழுதிட்டாரு, பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு கிறிஸ்துன்ற ஒருவராலே நீதியான தீர்ப்பு வழங்கி இருக்கு, எல்லாருக்கும் நீதியானுச்சு. அப்போ அங்க கீழே சொல்றாரு, ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, எல்லாரும் பாவி ஆயிட்டாங்க. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, ஒரே ஒருத்தர் கீழ்ப்படிதலுங்க, அந்த இரண்டாவதமா இயேசு கிறிஸ்து அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அன்றிய ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமல் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆகவே அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நம் கர்த்தருடைய வார்த்தையை, தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பு என்ன, ஒரு மனுஷனாலே ஜீவனை அடைகிற நீதியான தீர்ப்புக்கு நாம் உட்படுகிறோம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் அல்ல நம்முடைய தீர்ப்பு. சில பாத்தீங்கன்னா, ஒரு வசனத்துக்கு 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு இன்றைக்கு தேவனுடைய வீட்டிலே தோங்குகிற காலமாயிருக்கிறது. அப்படின்னா
அந்த தேவனுடைய பிள்ளை நீதியான தீர்ப்பு இருக்கிற ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. எனக்கு இந்த உலகத்துல நீதியான ஜட்ஜ்மெண்ட் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது. அப்போ தேவனுடைய வீட்டிலேயே இந்த நீதி நீதியான தீர்ப்பு நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்டே ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த பாவியம் ஒண்ணுமே அறியாதவங்களும் கடவுள் அறியாதவங்களும் என்ன கதி ஆவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? அதனாலதான் சுவிசேஷத்தை போய் சொல்லுங்க, கர்த்தர் ரட்சிக்கிறார், ரட்சிக்க இயேசு பிறந்தார், அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இந்த நற்செய்தியை சொல்லி சொல்லி அவரை எப்படியாவது மயில நித்திக்கப்பா, வாழ்க்கையில வெளிச்சம் வந்துடும், வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்கு வந்துருவேன். நம்ம எடுத்து எடுத்து சொல்லுறேன், அந்த ஜீவனுக்கு நாம் உட்படுத்தவில்லை என்றால் ஆக்கினி தீர்ப்புக்கு நாம் உட்படுகிறோம். ஆகவே நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து தேவனுடைய கரத்தில், ஆண்டவரே நீர் என்னை உம்முடைய உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், சொந்த இரட்சகராக, என் வாழ்க்கையின் கதாநாயகராக, என் வாழ்க்கையின் ரசிகராக, என் வாழ்க்கையின் அன்பின் சொரூபியாக உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய வார்த்தை நான் ஏற்றுக்கொள்ளுகும் பொழுது உண்மையே ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கே நியாய தீர்ப்புகள் வீட்டில துவங்குகிறது என்று சொன்னால், ஒரு கடவுளை அறியாத சுவிசேஷத்தை ஒவ்வொருவரையும் வேண்டாம், ஒருவரை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டாம். எல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். நாம் செய்கின்ற காரியம் எல்லாம் வேத வசனத்தினால் உண்டாகிற நீதியான தீர்ப்பை எடுத்து நாம் பேச அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வியாதியா? வியாதிக்கான பரிகாரம் செய்து முடித்தாயிற்று, இது தீர்ப்பு, குணமாகிறோம் என்ற தீர்ப்பு. அது மாதிரி தரித்திரா இருக்கிற இல்லங்க, இயேசு கிறிஸ்து ஒருவராலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகிற அவர் தரித்திரர் ஆனார் என்று அங்க தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அப்புறம் பிசாசுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என்கிற தீர்ப்பு வழங்கி இருக்கிறது சிலுவைக்கு பிறகு. எங்க பிசாசு எழுக்க மாட்ட முடியாது, இல்லைங்க எல்லா அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. ஐயே நான் ஊழியம் பண்ணலாமா? எல்லா தகுதியும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு நீங்கள் ராஜாக்கள் ஆசாரங்கள் என்ற தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இதையெல்லாம் எடுத்து பேசி எல்லோரும் ஆள பிறந்திருக்கிறோம். ஆளுவோம், கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பை இந்த உலகத்தில் பறைசாற்றுவோம். நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்து அநேகரை நீதிக்கு உட்படுத்த வசனத்துக்கு உரிய பழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொள்வோம். அர்ப்பணிப்பும் செதுக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வாரத்தின் இறுதி நாளிலே உங்களுடைய வார்த்தைகளை குறித்த ஒரு சில தெளிவை இந்த முதலாம் அதிகாரத்தின் நிறைவு பகுதியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். தேவரீர், அநேக வார்த்தைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சில காரியங்கள் எச்சரிப்புக்காகவும், சில காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ளவும், சில விஷயங்களை புதிய புதிய காரியங்களிலே புதிய புதிய நோக்கத்தோடு கூட எங்களோடு கூட நீர் இன்றைக்கு பேசியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நீதியான தீர்ப்பு, ஆக்கினி தீர்ப்புக்கு நாங்கள் எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறோம் என்பதை நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க, தேவனுடைய தீர்ப்பை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தீரே, கற்றுக் கொடுத்தீரே. உமக்கு நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீதியான தீர்ப்பு, சுகம், பெலன், ஆரோக்கியம், ஆண்டவர் செழிப்பு, விருத்தி, ஐஸ்வர்யம் எல்லாம் அடைவதார்களாக இயேசுவின் நாமத்தில் பிடித்துக் கொள்வார்களாக. ஆண்டவரே இந்த தீர்ப்பு எல்லாருக்கும் உரியதாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் உள்ள ஆண்டவரே நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் நாங்கள் பேசுகிறோம். ஒவ்வொருவரும் செழிப்படைவார்களாக, நீதி அடைவார்களாக, பரிசுத்தம் அடைவார்களாக, ஆண்டவரே உண்டாவதாக, ஆரோக்கியம் எல்லாம் பெருகுவதாக அர்ப்பணிக்கிறோம். பார்த்துக் கொள்ளுங்க, நீங்களே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த இரவில் படுத்துறங்கி அதிகாலையில் அவரை தூக்கிக்கும் துதியோடு கூட இழந்திருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அர்ப்பணிக்கிறோம். மீண்டும் நாம் காலை சந்திக்கலாம்.